குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மதுரை நத்தம் இடையே 980 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதில் ஊமச்சிக்குளம் செட்டிக்குளம் இடையே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியின் போது நேற்று தூண் சரிந்து விழுந்த விபத்தில் வடமாநில தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். விபத்து நடைபெற்ற இடத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு, பாலம் இணைப்பு பணிக்கு பயன்படுத்தும் ஹைட்ராலிக் இயந்திரம் பழுதானதால் தான் விபத்து ஏற்பட்டதாக கூறினார். மேலும் பணியிடத்தில் தொழிலாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ள அவர், விபத்து குறித்து விசாரணை நடத்த திருச்சி என்ஐடி பேராசிரியர் பாஸ்கரன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஏன்னா அந்த பணி நடக்கிற பொழுது, அதாவது குறைந்தபட்சம் அந்த ஒப்பந்ததாரம் யாராவது ஒரு என்ஜினியர் போட்டிருக்கணும், பார்க்கறதுக்கு ஒரு என்ஜினியர் லெவலில் போட்டிருக்கணும். இதனிடையே மதுரையில் மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை போலீசார் பதிவு செய்துள்ளனர். மும்பையை தலைமையிடமாக கொண்ட ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவன திட்ட பொறுப்பாளர் பிரதீப் குமார், பொறியாளர் சத்யேந்தர் வர்மா, ஹைட்ராலிக் மிஷின்கள் கொடுத்த ஷெல் நிறுவன பொறுப்பாளர் பாஸ்கரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஜாக்கிரதையாக இயந்திரங்களை கையாள்வது, விபத்தில் உயிரிழப்பு ஏற்படுவது ஆகிய பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் வைத்து பாஸ்கரனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் கடந்த 5 நாட்களில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று பரவியுள்ளது. இதனால் மீண்டும் முழு ஊரடங்கிற்கு அம்மாநிலம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் பக்ரீத் மற்றும் ஓணம் பண்டிகைகளை ஒட்டி ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து குறைந்து வந்த கொரோனா தொற்று மீண்டும் வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. இதனால் கடந்த 24 மணி நேரத்தில் 31,265 பேருக்கு தொற்று பரவியுள்ள நிலையில் 153 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் கடந்த 5 நாட்களில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். தினமும் நாட்டின் மொத்த கொரோனா தொற்று பாதிப்பில் 70% பாதிப்பு கேரளாவில் மட்டுமே பதிவாகிறது. இதனிடையே முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 10:00 முதல் காலை 6:00 வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார். இந்த நிலையில் சுதந்திர தினம், ஓணம் ஆகியவற்றையொட்டி கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஞாயிறு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் திருவனந்தபுரம், கொச்சி ஆகிய நகரங்களின் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தேவையின்றி வாகனங்களில் நடமாடுவோரை போலீசார் திருப்பி அனுப்பி வருகின்றனர். கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் 3வது முறையாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சிலவற்றை பார்க்கலாம். கொடைக்கானலில் 4 மாதங்களுக்குப் பிறகு ஞாயிற்றுக்கிழமை சந்தை மீண்டும் திறக்கப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக கொடைக்கானலில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கவி தியாகராஜர் சாலையில் ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் வாரச்சந்தைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது தொற்று பரவல் கட்டுக்குள் வந்ததால் இன்று வாரச்சந்தை திறக்கப்பட்டது. வழிகாட்டு நெறிமுறைகளுடன் போதிய இடைவெளியில் காய்கறி, மளிகை உள்ளிட்ட பொருட்கள் விற்கப்பட்டதால் பொதுமக்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்றி வாங்கிச் சென்றனர். நிலையில் 1330 திருக்குறளை மனப்பாடமாக கூறியபடியே 30 அடி உயர திருவள்ளுவர் ஓவியம் வரைந்த 7ஆம் வகுப்பு மாணவி லட்சணாவுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சணா என்ற சிறுமி அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கொரோனா ஊரடங்கால் நிலையில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ள அவர் ஆன்லைன் வாயிலாக பயின்று வருகிறார். திருக்குறள் மீது கொண்ட காதலால் நெல்லை அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் திருக்குறளை கூறியபடியே 30 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்து அசத்தினார்.
தமிழ்நாட்டில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான தேதி தொடர்பாக அதிகாரிகள் ஓரிரு நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பார்கள் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே திமுக அரசின் 100 நாள் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு துவக்கி வைத்தார். தொடர்ந்து உறையூர் குரத்தெரு பகுதியில் பழுதடைந்த குடிநீர் குழாய்களை மாற்றியமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழாவிலும் அவர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநகராட்சி விரிவாக்கத்தின் போது இணைக்கப்படும் கிராம பஞ்சாயத்துகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களது பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் நீடிப்பார்கள் என கூறினார். நடத்தலாம் என்று எங்களுடைய துறையினுடைய செயலாளரும் துறையினுடைய அதிகாரிகளும் அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2-1 நாளில் நான் முதலமைச்சருடன் காண்பித்து முதலமைச்சரை எந்த தேதியில் நகராட்சி தேர்தல் நடைபெறும் என்பதை முதலமைச்சரை அறிவிப்பார். செப்டம்பர் 1 தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்க உள்ள நிலையில் ஆசிரியர்கள் ஒரு டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருந்தாலேயே பணிக்கு வரலாம் என்று தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுற்றுலா பகுதிகளான திருவண்ணாமலை, நாகூர், வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் 100% தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நாளை கல்லூரியும் பள்ளிகளும் திறக்கவிருப்பதால் ஒரு டோஸ் மினிமம் போட்டாலே அவங்க பணிக்கு வரலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு டோஸ் மட்டுமே போதுமானது அல்ல, 2 தான் இதுக்கு தீர்வு. ஒரு டோஸ் போட்டாலும் பெரிய பாதிப்பு இருக்காது, அவங்க பள்ளிகளுக்கு வரலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் மேலும் 45,083 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,26,00,000 கடந்துள்ளது. ஒரே நாளில் 35,840 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் கொரோனாவிலிருந்து மீண்டவர்களின் சதவீதம் 97.53% அதிகரித்துள்ளது. இருப்பினும் நாடு முழுவதும் சிகிச்சை பலனின்றி மேலும் 460 பேர் உயிரிழந்தனர். மாநிலங்களை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக கேரளாவில் ஒரே நாளில் 31,265 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் அருகே கடத்தப்பட்ட 14 சிறுவனை 6 பின் மீட்ட காவலர்கள் ஒருவரை கைது செய்தனர். தொலசம்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான பழனிசாமி லதா தம்பதியின் மகன் சபரி கடந்த 22 காணாமல் போனார். இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் லதா வேலை செய்யும் ஜவுளிக்கடை உரிமையாளரை செல்போனில் அழைத்த நபர் சிறுவனை கடத்தி வைத்துள்ளதாகவும் 50,00,000 ரூபாய் பணம் தர வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார். அத்துடன் சிறுவனை கட்டி வைத்திருக்கும் வீடியோவையும் அனுப்பியுள்ளார். இந்த தகவலின் அடிப்படையில் தேடுதல் பணியில் ஈடுபட்ட தனிப்படை காவலர்கள் செல்வகுமார் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பணத்திற்காக சிறுவனை கடத்தியதாக கூறினார். அத்துடன் அவர் அடைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து சிறுவன் சபரியையும் காவலர்கள் மீட்டனர். 6 உணவில்லாமல் இருந்த சபரி பலவீனமாக காணப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திண்டுக்கல்லில் கடைகளுக்கான சொத்து வரியை விட குப்பை வரி அதிகமாக வசூலிக்கப்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு சார்பில் காந்தி மார்க்கெட் மற்றும் பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்ட வணிக வளாகங்கள் திறக்கப்படாமல் உள்ளன. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் வருவாயை பெருக்கக்கூடிய நோக்கத்தில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் குப்பை மீது கூடுதல் வரியை விதிப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் உறுதியளித்துள்ளார். பல மாதங்கள் அந்த வணிக வளாகங்களுக்கு மூடப்பட்டிருந்தது. அந்த வளாகத்துக்கு மாநகராட்சியால் தீர்மானிக்கப்பட்ட சொத்து வரி 7,000 ரூபாய். சொத்து வரி 7,000 ரூபாய், ஆனால் அதுக்கு குப்பை வரி வந்து 11,00,000 ரூபாய் வரையும் வசூல் பண்ண கொடுமை தமிழ்நாட்டில் இனியமா திண்டுக்கல நடந்து நினைக்கிறேன். எந்த வகையில் இந்த மாநகராட்சி குப்பை வரியை தீர்மானிச்சாங்கன்னு தெரியல. விருதுநகர் ஆனைக்குட்டம் அணையின் பழுதடைந்த மதகுகளை சரி செய்ய வேண்டும் என குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆனைக்குட்டம் நீர்த்தேக்கத்தை நம்பி 4,500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்படுகிறது. அத்துடன் விருதுநகருக்கான குடிநீர் ஆதாரமாகவும் இந்த அணை உள்ளது. இதன் மதகுகளுக்கான வடிவமைப்பு தவறாக உள்ளதால் தண்ணீரை சேமித்து வைக்க முடியாத சூழல் உள்ளது. இதனை சரி செய்து தர வேண்டும் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். கலங்காக கட்டி மழைக்காலங்களிலே நீரை தேக்கி தேவையான நீரை தேக்கி விட்டு உபரி நீரை வெளியேற்றக்கூடிய வகையில் கலங்கை கட்டக்கூடிய ஒரு முறையும் அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கின்றோம். இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மேகநாத ரெட்டியிடம் கேட்டபோது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றும் என நம்புவதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். அவர் தனது 44th பிறந்தநாளை ஒட்டி கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மெர்சி ஆசிரமத்தில் இருக்கும் ஆதரவற்ற முதியோருக்கு பிரியாணி வழங்கினார்.
இதையடுத்து சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினர். அத்துடன் சிறுவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஷால், புனிதமான இடம் என்பதால் இங்கு தனது பிறந்தநாளை கொண்டாடியதாக குறிப்பிட்டார். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நண்பன் உதய் எம்எல்ஏ இருக்காப்புல, ஸ்டாலின் அங்கிள் வந்து சிஎம்மாக இருக்கார், கண்டிப்பாக அவங்க சினிமா துறைக்கு நல்லது செய்வாங்கன்னு நான் முழுமையாக நான் நம்புகிறேன். இது ஏதோ நான் அதிமுகக்கு எதிராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன்னு இல்லை, அவரோட செயல்பாடு வந்து ஒட்டுமொத்த நான் ஹைதராபாத்ல இருந்தால் கூட அவரை பற்றி பேசுகிறாங்க, உதய் பற்றி பேசுகிறாங்க. இது வந்து நீங்களே பார்க்குறீங்க. டெஃபினட்டாக வந்து அவங்க சொன்ன கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க நான் நம்புகிறேன். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை பயன்படுத்துவது தொடர்பாக மீனவ கிராமங்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 600 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோதல் எதிரொலியால் வீராம்பட்டினம், நல்லவாடு உள்ளிட்ட 3 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதி மீனவர்களுக்கும் அதை ஒட்டிய நல்லவாடு பகுதி மீனவர்களுக்கும் இடையே தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதில் மோதல் இருந்து வருகிறது. வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சுருக்குமடி வலைக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனால் நல்லவாடு கிராம மீனவர்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் நல்லவாடு மீனவர்கள் சின்ன வீராம்பட்டினத்தை ஒட்டிய கடல் பகுதியில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்ததாக தெரிகிறது. இதற்கு அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த வீராம்பட்டினம் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து இருதரப்பு மீனவர்களும் நடுக்கடலில் திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் தகராறு முற்றி படகோடு படகை மோதச் செய்ததோடு நடுக்கடலில் இருதரப்பு மீனவர்களும் மோதிக்கொண்டனர். இதுபற்றி தகவல் அறிந்து இரு கிராம மீனவர்கள் 500 மேற்பட்டோர் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் படகு மூலம் சென்று மோதிக்கொண்டனர். இதில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி படகு ஒன்று முற்றிலும் எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து தவளக்குப்பம், அரியாங்குப்பம் மற்றும் கிருமாம்பாக்கத்திலிருந்து வந்த 100 காவலர்கள் மோதலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பலமுறை எச்சரிக்கை விடுத்து மோதல் கட்டுக்குள் வராததால் போலீசார் வானத்தை நோக்கி 12 துப்பாக்கியால் சுட்டனர். தொடர்ந்து மாலை நேரத்தில் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 10 மேற்பட்டோர் படகுகளில் நல்லவாடு பகுதிக்கு சென்று கடலிலேயே பட்டாசுகளை வெடித்து ஆரவாரம் செய்தனர். இதனால் கோபமடைந்த உள்ளூர் மீனவர்கள் கடற்கரையில் கட்டைகள் மற்றும் கற்கள் போன்ற ஆயுதங்களுடன் குவிந்தனர். உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் நல்லவாடு மீனவர்களை சமாதானப்படுத்தியதோடு வீராம்பட்டினம் மீனவர்களை எச்சரித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து புதுச்சேரி காவல்துறை துணை இயக்குநர் ஆனந்த் மோகன் தலைமையில் வீராம்பட்டினத்தில் இருதரப்பு மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் சுமூக முடிவு எட்டப்படாததால் வம்பாக்கீரப்பாளையம், வீராம்பட்டினம், நல்லவாடு ஆகிய 3 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோதல் தொடர்பாக 3 கிராமங்களைச் சேர்ந்த 600 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் கள்ளச்சந்தையில் குறைவான விலையில் டீசலை விற்பனை செய்த புகாரில் வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு 23,000 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கீழப்பழுவூர் அருகே வயல் வெளியில் டேங்கர் லாரி மூலம் கனரக வாகனங்களுக்கு டீசல் விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. பெட்ரோல் நிலையத்தை விட லிட்டருக்கு 15 குறைத்து விற்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் டேங்கர் லாரி ஓட்டுநர் உட்பட இருவரை கைது செய்து லாரியையும் பறிமுதல் செய்தனர். இவர்கள் மும்பையிலிருந்து உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட டீசலை கள்ளச்சந்தையில் விற்றது தெரிய வந்தது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தேனி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் அறிவுறுத்தியுள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெற்ற குழந்தையை மனசாட்சியே இல்லாமல் அடித்த தாய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த வடிவழகன், துளசி தம்பதிக்கு கோகுல் மற்றும் பிரதீப் என்ற இரு மகன்கள் உள்ளனர். கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் கணவர் வீட்டில் இல்லாத போது 2 வயதான இளைய மகன் பிரதீப்பை தாய் துளசி கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த குழந்தை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. சிகிச்சை முடிந்த நிலையில் குழந்தையுடன் துளசி ஆந்திரா சென்று விட்டார். இந்நிலையில் குழந்தை பிரதீப்பை துளசி தாக்கிய வீடியோ வெளியான நிலையில் அது தொடர்பாக 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்ள துளசியை கைது செய்ய தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளது. பிரபல பாலிவுட் நடிகரான அர்மான் கோலி மும்பையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். நடிகர் சுஷாந்த் சிங் தற்கொலை விசாரணையை தொடர்ந்து ஹிந்தி திரையுலகின் முக்கிய நட்சத்திரங்கள் பலருக்கு போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக நடிகைகள் தீபிகா படுகோன், ஸ்ரத்தா கபூர், சாரா அலிகான் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் சனிக்கிழமை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மும்பை ஜூகுவில் நடிகர் அர்மான் கோலியின் இல்லத்தில் சோதனை நடைபெற்றது. 8 வரை சோதனை நடைபெற்றதில் அவரது இல்லத்தில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை நடிகர் அர்மான் கோலி கைது செய்யப்பட்டார். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.